ஆப்கான் தலைநகர் காபூலை சுற்றி வளைத்தது தாலிபான் படைகள். மோதலை தவிர்த்து அமைதி வழியில் கைப்பற்றவே விருப்பம் என்றும் அறிக்கை. காபூலில் சண்டை ஏதும் நடக்கவில்லை என்று ஆப்கான் அரசு விளக்கம். அமைதி வழியில் ஆட்சி மாற்றம் நடக்கும் என்று உறுதி. டெல்லி செங்கோட்டையில் தேசிய கொடியை ஏற்றினார் பிரதமர் மோடி. உள்கட்டமைப்பு மேம்பாடு, வேலைவாய்ப்பை உருவாக்க 100 லட்சம் கோடி மதிப்பீட்டில் புதிய திட்டம் அறிவிப்பு. நாடாளுமன்றத்தில் உரிய விவாதமின்றி சட்டங்கள் இயற்றப்பட்டது வேதனை அளிக்கிறது. சுதந்திர தின விழாவில் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி ரமணா வருத்தம். சென்னை கோட்டை கொத்தளத்தில் முதன்முறையாக கொடியேற்றினார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். சுதந்திர போராட்ட தியாகிகளுக்கான ஓய்வூதியம் 18,000 ரூபாயாக உயர்த்தப்படும் என அறிவிப்பு. கொரோனா தடுப்பு பணியின் போது உயிரிழந்த கர்ப்பிணி மருத்துவருக்கு கல்பனா சாவ்லா விருது. பேராசிரியர் லட்சுமணனுக்கு அப்துல் கலாம் விருது வழங்கி கௌரவித்தார் முதலமைச்சர். சிறந்த மாநகராட்சிக்கான விருதை பெற்றது தஞ்சாவூர் மாநகராட்சி. உதகை, திருச்செங்கோடு, சின்னமனூருக்கு சிறந்த நகராட்சிக்கான விருதுகள். எழுபத்தி சுதந்திர தின நினைவு தூணை திறந்து வைத்தார் முதலமைச்சர். நேப்பியர் பாலம் அருகே 10 நாட்களில் கட்டப்பட்ட 59 அடி உயர உலோகத்தூண். தமிழ்நாடு இயல் இசை நாடகமன்ற தலைவராக வாகை சந்திரசேகர் நியமனம். நாட்டுப்புற கலைஞர்கள் நலவாரியத்தின் தலைவர் பொறுப்பையும் கவனிப்பார் என அறிவிப்பு. அனைத்து சாதியினரும் அர்ச்சகராகலாம் திட்டத்தின் கீழ் புதிதாக நியமிக்கப்பட்ட அர்ச்சகர்கள் பணியை தொடங்கினர். கோயில் அனைத்து சமூகத்தினருக்கும் சொந்தம் என்பது நிரூபணமாகியுள்ளதாக மக்கள் வரவேற்பு. கேரளாவில் கைது செய்யப்பட்ட நடிகை மீரா மிதுனிடம் சென்னையில் போலீசார் விசாரணை. மீரா மிதுனின் ஆண் நண்பர் அபிஷேக் கைது. நூறு நாட்களில் திமுக அரசு ஏராளமான திட்டங்களை நிறைவேற்றியுள்ளதாக பொன் ராதாகிருஷ்ணன் பாராட்டு. அடுத்த 100 நாட்களில் மேலும் மேலும் பல திட்டங்களை நிறைவேற்றும் என்று நம்பிக்கை. சென்னையில் தெருவிளக்கு பராமரிப்புக்காக அதிமுக ஆட்சியில் வழங்கப்பட்ட 77 கோடி ரூபாய் ஒப்பந்தம் ரத்து. ஒப்பந்தப்படி பணிகள் மேற்கொள்ளப்படாததால் மாநகராட்சி நிர்வாகம் நடவடிக்கை. கோவில்பட்டியில் சசிகலாவுக்கு ஆதரவாக போஸ்டர் ஒட்டியுள்ள அதிமுகவினர். நிரந்தர பொதுச் செயலாளர் என்ற வாசகங்களுடன் போஸ்டர் ஒட்டப்பட்டுள்ளதால் பரபரப்பு. ஐதி தீவில் ஏற்பட்ட பயங்கர நிலநடுக்கத்தால் பெரும் சேதம். கட்டிடங்கள் இடிந்து விழுந்ததில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 334 அதிகரிப்பு. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.